ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ் எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல மீன் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாரில் 10-12 சின்ன வெங்காயம், கூடவே 5-6 பூண்டு, அதோட சேர்த்து 1 தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சோன்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி 4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா மண்சட்டியில் தான் வைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 10-12 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் 10 போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் பொரிஞ்சதுக்கு பிறகு 5 பூண்டு பார்த்தீங்கன்னா இடித்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகா, 1 கப்பு போல் சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம செய்யும்போது பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிறேன். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா பேஸ்ட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணது எல்லாமே வதக்காம தான் ஆட் பண்ணோம். அதனால் தண்ணி ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரையும், அப்போ தான் பச்சை வாசனை போகும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் போல் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். புளியோட அளவு பார்த்தீங்கன்னா 2 எலுமிச்சம் அளவுக்கு எடுத்துருந்தேன். ஸோ அதை கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரையும் இதை குக் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி வந்து அதிகமாக சேர்க்கணும். அதிகமாக சேர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா குழம்புல ஆட் பண்ணுற மீனில் புளி வந்து நல்லா ஊறினது பிறகு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட குழம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து பார்த்தா என்னோடய குழம்புல என்னெல்லாம் பிரிய ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் 1 கப்போல் எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 2-3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க வச்சதுக்கு பிறகு மீன் நம்ம எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீனோட மண்டை மட்டும்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் குழம்புல. கூடவே அதோட வால் இருந்துச்சு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு லேஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். ஏன்னா மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ என்னோடய குழம்பு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா கருவேப்பில ஆட் பண்ணிட்டு ஃபிளேம் ஆஃப் பண்ணிடுறேன். மண்சட்டியில குழம்பு வச்சோம் அப்படின்னா ஃபிளேம் ஆஃப் பண்ணது பிறகு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய குழம்பு நான் அப்படியே வந்து ஸ்டவ் மேலேயே வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. குழம்பு பார்க்கவே பயங்கர டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, மீனும் நல்லா வெந்துருந்துச்சு. சுட சுட ஒயிட் ரைஸோட மீன் குழம்பு சேர்த்து சாப்பிடும் போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ குழம்புல ஆட் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருந்த பீசஸ் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா சோம்பு பொடி 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ போல் இருந்துச்சு மீன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா பேஸ்டாட்டம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். மீன் வறுவலுக்கு தேவையான எல்லா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க மீனை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு பீசஸ்லையும் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா வந்து சேர்க்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இந்த மசாலாவோட மீன் வந்து நல்லா ஊறட்டும். ஒரு மணி நேரம் வரையும் அப்படியே விட்டர்லாம் ஒரு லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு லிட்டர் ஓப்பன் பண்ணது பிறகு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்தது மீனை வறுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 5-6 tablespoons போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம். ஸோ கொஞ்சமாக அது வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் மட்டும் போதும். அதே மாதிரி மீனை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா குக் ஆகும், அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். மீன் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் வறுவலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பேட்ச் வைஸாக இதே மாதிரி எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். என்னோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.